தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வண்ணத்தமிழ் சூர்யாவின் அன்பான வணக்கம். அகரம் முதல் நகரம் வரை வழக்கொழிந்த சொற்கள் பகுதியில் இன்னைக்கு நாம பார்க்க போற சொல் எது அப்படின்னா, உயிரெழுத்துக்கள்ல அஞ்சாவதாக இடம்பெறக்கூடிய குறில் எழுத்தான உ'கரம் என்ற எழுத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம். இந்த எழுத்தை பற்றியும் இந்த எழுத்தில் ஆரம்பிக்கக்கூடிய சொற்களை பற்றியும் தான் இந்த பகுதியில நம்ம பார்க்க போறோம். அகரம் முதல் நகரம் வரை வழக்கொழிந்த சொற்கள் பகுதியில அழகு தமிழ் அம்மா அனுதமாவோடு வண்ணத்தமிழ் சூர்யாவாகிய நான் உங்களோடு பகுதிக்கு செல்லலாமா? தமிழ் மொழியில பொதுவா நிறைய தனிச்சிறப்புகள் வந்து உண்டுங்க. அதுல ஒண்ணு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேற எந்த மொழியிலும் இல்லாத வண்ணம் தமிழ் மொழியில மட்டும் ஒரே ஒரு எழுத்துக்கு மட்டும் அது தனியா நின்று ஒரு பொருளை வந்து கொடுக்கும். ஒரு உதாரணத்துக்கு இந்த உகரம் எடுத்துக்கோங்களே, இந்த ஒற்றை எழுத்துக்கு நிறைய பொருள்லாம் இருக்கு. அது என்ன அப்படின்றத இப்ப நம்ம பார்க்கலாம். உ அப்படின்ற ஒரு ஒற்றை எழுத்துக்கு நான்முக கடவுள் என்று பொருள். நான்முக கடவுளா அது யாரா? நமக்கெல்லாம் ஒரு முகம் தான் இருக்கு, அது யாரு நான்முகம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம எல்லாருமே கஷ்டம் வரும்போது யோ இதெல்லாம் என் தலை எழுத்து அப்படின்னு சொல்லிட்டு தலையில அடிச்சுப்போம் இல்லையா? என்னத்தை தான் என் தலையில கிறுக்கி வச்சு இந்த பிரம்மன் என்னை எழுதி வச்சு படைச்சானோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே புலம்புவோம் இல்லையா? அதே பிரம்மன் தாங்க அந்த நான்முக கடவுள். உ என்ற ஒற்றை எழுத்துக்கு பிரம்மன் என்றும் பொருள் உண்டு. அது இல்லாமல் அழிப்பு கடவுளான சிவம் அப்படிங்கின்ற ஒரு பொருளும் இருக்கு. சிவன் இருந்தாருன்னா சும்மாவா இருப்பாங்க, சக்தி சக்தியும் கூடவே வந்துருவாங்க. இந்த உகரம் என்ற ஒற்றை எழுத்துக்கு சிவனினுடைய மனைவியாக பார்வதி என்கின்ற ஒரு பொருளும் இருக்குது. இது இல்லாம நம்ம வந்து வீட்டுல ஏதாவது ஒரு நல்ல காரியம் பண்றோம், பத்திரிகைகள் வந்து அடிக்கிறோம் அப்படின்னோனா மேல ஒரு சிம்பல் வந்து போடுவோம். அது இல்லாம ஒரு மளிகை சாமான் லிஸ்ட் வாங்குறோம், இல்ல புதுசா ஒரு நோட்டு வாங்குறோம் அப்படின்னா முத முத நம்ம போடுறது வந்து அந்த ஒரு சிம்பிளா தான் இருக்கும். குறிப்பா மாணவர்கள் தேர்வுல எழுதும் போது, தேர்வுக்கு போகும்போது அந்த தேர்வுல பாஸ் ஆகணும் அப்படின்றதுக்காக ரொம்ப பயபக்தியா வேமா பேப்பரினுடைய மேல டாப்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த உகரம் அப்படின்ற ஒரு எழுத்தை எழுதி அதுக்கு அடியில ரெண்டு கோடு போடுவோம். புரியும்னு நினைக்கிறேன். பிள்ளையார் சொல்லியதான் சொல்றேன், பிள்ளையார் சுழிக்கும் கூட உகரம் அப்படின்ற உகரம் அந்த ஒரு ஒற்றை எழுத்துக்கு பிள்ளையார் சுழி அப்படின்ற ஒரு பொருளும் கூட இருக்கு. இது மட்டும் இல்லாமல் முத காலத்துல, அதாவது நம்ம தாத்தா பாட்டி காலங்களுக்கு முற்பட்ட காலங்கள்ல பாத்தீங்கன்னா, ஒரு மாதத்தினுடைய கிழமைகளை பற்றி சொல்லும் போதோ இல்ல நாட்கள் பத்தி சொல்லும் போதோ அதுக்கு வந்து இந்த உகரத்தை வந்து பயன்படுத்துவாங்க. ஒரு உதாரணத்துக்கு மாசி மாதம் எட்டாம் நாள் அப்படின்னு சொன்னோம்னா மாசி மாதம் எட்டு உ அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. சில கோயில்கள்ல கல்வெட்டுகள்லாம் இதெல்லாம் வந்து நீங்க பார்க்கலாம். ஆக உ என்ற ஒற்றை சொல்லுக்கு எத்தனை பொருள் இருக்குன்னு பாத்தீங்களா? இது மட்டும் இல்லாம உ என்ற இந்த ஒற்றை எழுத்துல ஆரம்பிக்கக்கூடிய சொற்கள்லாம் என்னென்ன இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். பொதுவாக உடு இந்த ஒரு சொல் வந்து பாத்தீங்க அப்படின்னா, உடுனா என உற்று அப்படின்ற ஒரு மீனிங்ல இன்னைக்கு நம்ம எடுத்துக்கிறோம். ஏதாவது ஒரு பிரச்சனை, ஐயோ இதுக்கும் எனக்கு சம்மந்தமே இல்லப்பா, ஐயோ என உற்று உற்று அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அது இல்லைங்க, இன்னைக்கு அதை நம்ம திரிச்சுக்கிட்டோம். உடு அப்படின்ற ஒரு சொல்லுக்கு உடுப்பு அதாவது ஆடை அப்படின்னு பொருள். உதாரணமா உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, ஒரே ஒரு திருக்குறள் சொன்னேன்னா நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க. உடுக்கை இழந்தவன் கை போலே ஆங்கே இடுக்கன் களைவதாம் நட்பு இப்படின்னு திருக்குறள் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அதாவது ஆடை களையும் இடத்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொருள் வரும் இல்லையா? ஆக உடு என்றால் இந்த உடுப்பு அப்படின்னா நம்ம போடுற உடுப்பு அப்படின்றது ஒரு பொருள் உடு அப்படின்றதுக்கு. இது மட்டும் இல்லாம உடு அப்படின்ற அந்த ஒற்றை சொல்லிலிருந்து வரக்கூடிய மற்ற சொற்கள்லாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உடுப்பதம். உடுப்பதம் அப்படின்ற சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த அழகான வானம் நிறைய படர்ந்து இருக்கும் இல்லையா, எல்லை இல்லாமல் விரிஞ்சிருக்கிற வானத்துக்கு உடுபதம் அப்படின்ற பேரு. வானம் இரவாச்சு அப்படின்னா அழகா அப்படியே வெள்ள வெளையர்னு ஒரு தேவதை வள வருவாங்க பாத்தீங்களா, நிலாவே தாங்க. நிலாவுக்கு இன்னொரு பெயர் என்ன தெரியுமா? உடுப்பதி. உடுப்பதி அப்படின்றது நிலவினுடைய பெயர். இன்னொன்னு, தமிழ்நாட்டினுடைய தேசிய மரம் எது தெரியுமா உங்களுக்கு? கண்டுபிடிச்சிட்டீங்களே, பனைமரம் தான். இந்த பனைமரத்திற்கு இன்னொரு அழகான தமிழ் பெயர் இருக்கு, அது என்னன்னா உடுப்பாதகம். உடுப்பாதகம் அப்படின்ற ஒரு சொல்லுக்கு பனைமரம் அப்படின்ற ஒரு பெயரும் கூட இருக்கு. அங்க உடுன்ற பெயர்ல எத்தனை பெயர்கள் பொருள்கள் வந்து நமக்கு இருக்கு அப்படின்றது தெரியும். ஐயா இன்னும் முடியலைங்க, இருங்க. இப்போ உடு அப்படின்ற இந்த சொல்லோடு வரக்கூடிய மற்ற சொற்களையும் வந்து இப்ப நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம். அது என்ன அப்படின்னா, உடுபம் அப்படின்றது
அப்படின்ற ஒரு சொல். இந்த உடுமம் அப்படின்ற சொல்லுக்கு நீர்நிலைகள், அதாவது இப்போ பூமியில வந்து மூன்றுல இரண்டு பங்கு வந்து கடல் தான் இருக்கு. இந்த கடலுக்கு எது அழகு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிதந்தோடுகின்ற அலைகள். இந்த அலைக்கு எது அழகு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அலைக்கு மேலே மிதந்துட்டு இருக்கிற இந்த கட்டுமரம், கப்பல், தோணி, படகு, ஓடம் இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் ரொம்ப அழகுன்னு சொல்லுவோம் இல்லையா. இந்த அத்துணைக்குமே பெயர் தாங்க இந்த உடுபம் அப்படின்றது. ஆக உடுபம் அப்படின்ற ஒற்றை சொல்லுக்கு ஓடம், படகு, ஏணி, தோணி, மிதவை, கட்டுமரம் அப்படின்ற இத்தனை பொருள்களும் கூட இருக்கு. இது இல்லாம திருவிழாக்கள்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு உடுவை திருவிழா அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு வைப்பாங்க, அதாவது தெப்போற்சவம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தெப்போற்சவம் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு தெரியும், இந்த விழாவை வந்து பாக்குறதுக்கு நம்ம உண்மையாவே கொடுத்து வச்சிருக்கணும், அவ்வளவு சிறப்பா அழகா இருக்கும். இந்த தெப்போற்சவத்துல பாத்தீங்கன்னா அந்த தெப்பத்தை நிறைய அலங்காரம் பண்ணி, அந்த தெப்பத்துல சாமியை வந்து அலங்காரம் பண்ணி அதுக்கு வந்து நிறைய சாஸ்திர சம்பிரதாயங்கள்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அந்த தெப்போற்சவம் கொண்டாடப்படுகின்ற அந்த தெப்பத்திற்கு பெயர் உடுபம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த திருவிழாவிற்கு பேரு, தெப்போற்சவம் அப்படின்ற திருவிழாவிற்கு பேரு உடுவை திருவிழா அப்படின்னு சொல்லுவாங்க. புதுசா இருக்கு இல்லையா. இது மட்டும் இல்லாமல் நீர்நிலைகள், அதாவது உடுவை அப்படின்னாலே நீர்நிலைகள் அப்படின்ற இன்னொரு பொருளும் கூட இருக்கு. இப்போ இந்த நீர்நிலைகள் அப்படின்னா எனக்கு இன்னொன்று ஞாபகத்துக்கு வருது, முந்தி காலத்துல அரண்மனைகள் எல்லாமே ராஜாக்கள்லாம் பயங்கர உசாரா இருப்பாங்க. எதிரி நாட்டுக்காரவங்கெல்லாம் தன்னுடைய அரண்மனை கோட்டைக்குள்ள வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த அரண்மனை கோட்டையை சுத்தி ஒரு வாய்க்கால் மாதிரி வெட்டி அதுல நிறைய தண்ணியை நிரப்பி அதுக்குள்ள முதலைகள்லாம் விட்டுருவாங்க. அந்த முதலைகளை தாண்டி இவங்க வந்து வரமாட்டாங்க. அந்த கால்வாய்க்கு பேரு என்ன அப்படின்னு சொல்லுவாங்கன்னா அதற்கு பெயரும் உடுவை தான். இதை நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம்னா அகழி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா உடுவை தான். இப்போ கோட்டை அப்படின்னு சொன்னா எனக்கு இன்னொரு ஞாபகம் வருது. பொதுவா இந்த கோட்டையில வந்து திருடர்கள் சும்மா சாமானியமா திருட முடியாது. ஆனாலும் நம்ம திருடங்க வந்து ரொம்ப கெட்டிக்காரங்க. ஏதாவது ஒரு திட்டத்தை பயன்படுத்தி அந்த கோட்டைக்கு மேல ஏறி அந்த கோட்டையில் இருக்கிற செல்வங்களை எல்லாம் கொள்ளையடித்திருக்கிறார்கள். இதற்கான வரலாற்று சான்றுகளும் நிறைய இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு நம்ம மராட்டிய மன்னர் வீர சிவாஜியை நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இந்த வீர சிவாஜியினுடைய தளபதியா இருக்கக்கூடிய தானாஜி மல்சரே அப்படின்ற தளபதி வந்து என்ன பண்ணுவாருன்னா ஒரு உடும்பை வந்து பயன்படுத்தினாரு. இந்த உடு அப்படின்ற சொல்லுக்காக நான் சொல்றேன். இந்த உடு அப்படின்னா உடும்பு அப்படின்ற ஒரு பொருளும் கூட இருக்கு. இந்த தானாஜி மல்சரே அப்படின்றவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா இந்த உடும்போட வயிற்றுல ஒரு கயிறை வந்து இறுக்கமா கட்டி அதை அந்த கோட்டை சுவரில் வந்து விட்டுருவாங்க. அந்த உடும்பு வந்து பாத்தீங்கன்னா அது அந்த கோட்டையின் மேல அப்படியே கிடுகிடுகிடுன்னு ஏறி அந்த கோட்டையினுடைய உச்சிக்கு போய் நல்லா கெட்டியா பிடிச்சிக்கும். அப்போ அந்த உடுமையினுடைய வயிற்றில் கட்டப்பட்ட அந்த கயிறானது கீழே தொங்கும். அந்த கயிறை பிடிச்சு வீரர்களோ திருடர்களோ ஏறி போய் அந்த கோட்டையினுடைய உட்புறத்துக்கு போயிருவாங்க. இது வீர மன்னன் நம்ம வீர சிவாஜியினுடைய தளபதி பயன்படுத்திய ஒரு அற்புதமான ஒரு மெத்தடு. அந்த உடும்புக்கு வந்து அவர் ஒரு பெயர் வச்சிருந்தாரு, யஷ்வந்த் அப்படின்ற ஒரு பெயர் கூட அவர் வந்து இதுக்கு வச்சிருந்தாருங்க. இதுக்கு பாத்தீங்கன்னா இந்த உடும்பு எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஒரு டைனோசோர் மாதிரி இருக்கும்னு சொல்லலாம், இல்ல ஓனான் உடக்கான் சொல்லுவோம் இல்லையா, அந்த ஓனான் மாதிரி இருக்கும்னு சொல்லலாம். உடும்பு பிடி அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா, அதே உடும்பு தாங்க. இந்த உடு அப்படின்ற சொல்லுக்கு உடும்பு அப்படின்ற ஒரு பொருளும் கூட இருக்கு. இது இல்லாமல் உ என்கின்ற ஒரு எழுத்தில் ஆரம்பிக்கக்கூடிய இன்னொரு சொல்ல பத்தி நம்ம பார்க்க போறோம். அதுதான் உளம். உளம் உ லா எம் உளம் அப்படின்ற இந்த ஒற்றை சொல்லுக்கு எத்தனை பொருள்லாம் இருக்கு அப்படின்றதான் நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். உளம் என்ற ஒற்றை சொல்லுக்கு அகலம், விலாசம், திரட்சி, திரண்டக்கல், காற்று, வானம், துன்பம், வாசல், பிணம், இந்த மாதிரி நிறைய பொருள் இருக்கு. எத்தனை பொருள் இருக்கு இந்த ஒற்றை உளம் அப்படின்ற ஒற்றை சொல்லுக்கு, நம்பவே முடியல. அதுவும் ஒன்றுத்துக்கு ஒன்று சம்பந்தமே இல்லாம வேற வேற பொருள்கள் வந்து இந்த உளம் அப்படின்ற ஒரு சொல்லுக்கு இருக்கு. இன்றைக்கும் இந்த துன்பம் அப்படின்ற ஒரு பொருளுக்காக நான் உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். இன்றைக்கும் தென் மாவட்டங்கள்ல பாத்தீங்கன்னா உளம் அப்படின்ற சொல்லுக்கு துன்பம்ன்ற பேரு. தென் மாவட்டங்கள்ல பாத்தீங்கன்னா ஏண்டி அவளை போய் நீ பாத்தியா, எப்படி இருக்கா, ஏதாச்சும் பேசினாளா அப்படின்னு கேக்குறக்கு, அவளுக்கு என்ன உளம் வந்துச்சோ, வாய தொடர்ந்து பாவி மக ஒத்த வார்த்த பேசலையே அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த உளம் அப்படின்ற ஒரு சொல்லுக்கு துன்பம் அப்படிங்கிற ஒரு பொருளும் கூட இருக்கு. ஆக எத்தனையோ
சொற்களை எத்தனையோ பொருள்களை வழக்கொழிந்து இன்றைக்கு வந்து நம்ம நின்றுட்டு இருக்கிறோம். தமிழ் மொழியை மீட்டெடுக்கும் விதமாக, தமிழ் சொற்களை, தமிழ் வழக்கொழிந்த சொற்களை மீட்டெடுக்கும் விதமாக இந்த நிகழ்ச்சிக்கு தொடர்ந்து ஆதரவு தந்து கொண்டிருக்கின்ற அத்தனை தமிழ் உள்ளங்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்து கொண்டு அடுத்த நிகழ்ச்சியில இன்னும் அருமையான சொற்களோடு உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அழகு தமிழ் அம்மா அனுதமாவோடு வண்ணத்தமிழ் சூர்யா. வணக்கம்.